வணக்கம், நான் உங்கள் கேவிகே பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொடுக்கப்பட்ட ஒரு கோட்டு துண்டை இரு சம பாகமாக பிரிக்கிறது எப்படி, பைசெக்ட்னா இரு சம பாகமாக பிரிக்கிறது எப்படி. இந்த எல்லுங்கிறது எந்த லென்த்து வேணாலும் இருக்கலாம். பொதுவாக இதை வந்து நம்ம கணக்கில் எப்படி கொடுப்பாங்கன்னா, பைசெக்டிய லைன்னு கொடுத்துருவாங்க. ஏன்னா அளவு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து புள்ளி வச்சு வரைஞ்சிருவேங்கிறதுக்காக பைசெக்டிய லைன் அப்படின்னு மட்டும் ஜென்ரலாக கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இதை எப்படி பிரிக்கணுங்கிறத பார்ப்போம். இதுதான் அந்த கோட்டு துண்டு. ஒரு லைனை வரைஞ்சிக்கணும், நீ ஏதோ ஒரு லென்த்துக்கு இப்படி கோடு போட்டுடணும். இந்த கோட்டு துண்டோட அளவு நமக்கு தெரியாது. எக்ஸு, எல் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸுனா எது வேணாலும் இருக்கலாம். இந்த கோட்டு துண்டை, அளவு தெரியாத ஒரு கோட்டு துண்டை நீ சம பாகமாக பிரிக்கணும். எப்படி பிரிக்க போகிற அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் காம்பஸ் யூசேஜ் வந்து இருக்கும். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் காம்பஸில் இந்த கோட்டோட பாதி அளவுக்கு மேலே நீங்கள் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது உதாரணத்துக்கு இப்படி பிரித்து இவ்வளோ தூரத்துக்கு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த புள்ளியை மையமாக வச்சு இந்த கோட்டுக்கு மேலே ஒரு ஆர்க், இந்த புள்ளியை மையமாக வச்சுக்கிட்டு கோட்டுக்கு கீழே ஒரு ஆர்க். அதே அளவில் காம்பஸ் அளவை மாற்றாமல் இந்த புள்ளியை மையமாக வச்சுக்கிட்டு மேலே கோட்டுக்கு மேலே ஒரு ஆர்க்கு, இந்த புள்ளியை மையமாக வச்சுக்கிட்டு கோட்டுக்கு கீழே ஒரு ஆர்க். வரைஞ்சிட்டிங்களா? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. ஸ்கேலில் ஒரு நேர் கோடாக இந்த ரெண்டு புள்ளியும் இணைச்சிங்கன்னா, நம்ம தான் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் யூஸ் பண்ணலாம், அதனால் இங்கே மிஸ் ஆகுது. எல் பை டூ, எல் பை டூ, அதாவது இரு சமபாகமாக பிரிக்கப்பட்டிருக்கும் எக்ஸ் என்கிற அளவுடைய ஒரு கோட்டு துண்டானது. அளவு தெரியாது, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அதை எல்லுக்கு பதிலாக இங்கே நீங்கள் என்ன போட்டுக்கலாம், எக்ஸ் பை டூ. எல்லுக்கு எல் தெரியாது, அதனால் என்னென்னு மாற்றிக்கலாம், எக்ஸ் பை டூன்னு மாற்றிக்கும். இந்த ப்ரொசீஜரை பயன்படுத்தி அளவு தெரியாத ஒரு கோட்டு துண்டை இரு சமபாகமாக பிரிக்கலாம். தேங்க்யூ.